ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் இடையிலான போட்டி கொல்கத்தாவில் இருக்க ஹீடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா, சென்னை அணி முதல்ல பேட்டிங் பண்ணாங்க. சென்னை அணியை பொறுத்த வரைக்கும் டூ பிளஸஸ் வந்து 27 ரன்கள் அடிச்சிருந்தாரு. அதைத் தொடர்ந்து வந்து ஷேன் வாட்சன் 36 ரன்கள் அடிச்சிருந்தாரு. அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம குட்டித்தலை வந்து சுரேஷ் ரெய்னா வந்து 31 ரன்கள் அடிச்சிருந்தாரு. அதைத் தொடர்ந்து வந்து ராய்டும் வந்து 21 ரன்களை அடிச்சிருந்தாரு. ஒரு கட்டத்தில் வந்து ரன்கள் வந்து மிக கம்மியாக இருந்த வேலையில் மகேந்திர சிங் தோனி சூப்பரான ஒரு ஹிட்டிங் அடிச்சார்னே சொல்ல முடியும். 4 சிக்ஸ் ஒரு பவுண்டரி அடிச்சு பார்த்தீங்கன்னாக்கா 43 ரன்களை 25 பால் அடிச்சார். இதுதான் வந்து சென்னை அணியோட ஸ்கோர் உயரத்துக்கான வாய்ப்பாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியும். 177 ரன்களை அடிச்சிருந்த சென்னை அணி 178 ரன்களை டார்கெட்டாக வந்து கொல்கத்தா அணிக்கு கொடுத்தாங்க. கொல்கத்தா அணியை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்லினோட விக்கெட் வந்து எளிதாக விழுந்தாலும் அதைத் தொடர்ந்து வந்த சுனில் நரேன் வந்து 32 ரன்களை அடிச்சார். அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுமன் கில் வந்து மிக சூப்பரான அதிரடியை காட்டினாலே சொல்ல முடியும். ஒரு இளம் வீரர் என்ற அடையாளத்தை மாட்டி முதல் 50 அடிச்சிருந்தாரு. இவர் 36 பால்ல 57 ரன்கள் அடிச்சிருந்தாரு. அது இல்லாமல் நம்மளுடைய தமிழக வீரரான தினேஷ் கார்த்திக் வந்து சூப்பராக வந்து 18 பால்ல 45 ரன்கள் அடிச்சிருந்தாரு. 7 பவுண்டரி ஒரு 6 அடிச்சிருந்தாரு. எனவே பார்த்தீங்கன்னாக்கா 17.4 ஓவர்லேயே வந்து 6 விக்கெட்கள் வித்தியாசத்தில் வந்து கொல்கத்தா அணி வெற்றி பெற்றிருக்காங்க. இதைத் தொடர்ந்து மகேந்திர சிங் தோனி இந்த தோல்வி குறித்து என்ன சொன்னாங்கன்னாக்கா, எங்களுடைய பவுலிங் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது, அந்த பவுலிங் வீக்காக இருக்கிறத நாங்கள் வலிமைப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம்ன்ற மாதிரி சொன்னார். எனவே பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்த போட்டிகளில் மிக வலிமையான வந்து பவுலிங் வந்து பண்ணி பவுலிங் ஆர்டர் வந்து நாங்கள் வந்து சூப்பராக எடுத்துகிட்டு வந்து வெற்றி பெற்று காட்டுவோம்ன்ற மாதிரி மகேந்திர சிங் தோனி சொல்லியிருக்காரு. எனவே இந்த தோல்வியை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் அப்டேட்டுகளுக்கு தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.